நம்மில் பலரும் புரட்டாசி மாதத்தில் விரதம் மேற்கொள்ளுவோம். ஆனால் இந்த விரதம் மேற்கொள்வதற்கான உண்மையான வரலாறு என்னன்னு பெரும்பாலானோருக்கு தெரியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாறு என்பது இருக்கும். ஏதேனும் ஒரு உண்மையான சம்பவத்தை வச்சுதான் நாம இன்று கொண்டாடப்படும் ஒவ்வொரு விழாவும் இருக்குது. அதே போல புரட்டாசி மாதத்துல நாம ஏன் விரதம் இருக்கிறோங்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அதனை பற்றி இந்த வீடியோல பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் ஆன்மீகம். பொதுவா சனிக்கிழமைகளில் பெருமாளை தரிசிப்பது விசேஷமானது. அதிலும் புரட்டாசி மாசத்துல வரும் சனிக்கிழமை நாளில் பெருமாளை வழிபட்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கை கிடைக்க பெறுவீர்கள் என்பது இந்து மதத்தின் மரபு வழி நம்பிக்கை. புரட்டாசி மாதம் 9 கோள்களில் ஒன்றான புதன் கிரகத்திற்குரியதாக பார்க்கப்படுகின்றது. புதன் பகவான் அதிதேவையாக மகாவிஷ்ணு உள்ளார். அதனால் புரட்டாசி மாத விரதமும் வழிபாடும் மகாவிஷ்ணுவின் அருளை பெற்றுத்தரும். புதனின் வீடு கன்னிராசியாகவும் அது பெருமாளின் அம்சமாகவும் கருதப்படுகிறது. இந்த புரட்டாசி மாதத்தில் தான் கன்னிராசியில் சூரியன் அமர்கிறார். அதனால் இந்த மாதத்தில் பெருமாளுக்கு பூஜை வழிபாடு பஜனை பிரம்மோற்சவம் செய்யப்படுகிறது. சனி பகவானும் புதனும் நட்பு கிரகங்கள் என்பதால் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை மிக விசேஷமாக பார்க்கப்படும். புரட்டாசி மாதம் யமனின் கோரை பற்களுள் ஒன்றாக அக்னி புராணம் கூறுகிறது. இதனால் இந்த மாதத்தில் நாம் பெருமாளை வழிபாடு செய்வதால் யம பயம் நீங்கி நல்வாழ்க்கை பெறலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வணங்குவது நல்லது. அப்படி விரதத்தை மேற்கொள்ள முடியாதவர்கள் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பூஜை செய்து வழிபடுவதோடு முடிந்த அளவிற்கு அன்னதானம் செய்தால் பெருமாளின் அருள் கிட்டும். சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது. அதிலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது மிகவும் சிறந்தது. பெருமாளுக்கு உரிய திருத்தலங்களில் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் மிகவும் உயர்வானதாக கருதப்படுகிறது. இங்கு பீமன் என்ற குயவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெருமாளின் மிக தீவிர பக்தன். அவன் சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பதாக சங்கல்பம் எடுத்துக்கொண்டார். ஆனால் மிகவும் ஏழையான பீமன் விரதம் என்பதற்காக கோயிலுக்கு செல்லக்கூடிய சூழல் இல்லாமல் எப்போதும் பானை போன்ற மண்பாண்ட பொருட்களையே செய்து வந்தான். அப்படியே கோயிலுக்கு சென்றாலும் பூஜை செய்ய தெரியாது. அப்படியொரு கோயிலுக்கு செல்லும் போது சுவாமியை பார்த்துட்டு நீ எல்லாம் என்ற வார்த்தையை மட்டுமே சொல்லிவிட்டு வந்துவிடுவார். இந்நிலையில் கோயிலுக்கு போக நேரம் இல்லாததால் பெருமாளையே இங்கு அழைத்து விட்டால் என்ன என எண்ணினார். அதனால் அவர் களிமண்ணால் ஒரு பெருமாள் சிலையை செய்தார். அதை பூஜிக்க பூக்கள் வாங்க கூட பணமில்லை. அதனால் தினமும் தன் வேலையில் மீதாகும் சிறிதளவு களிமண்ணை வைத்து பூக்களை செய்து வந்தார். அப்படி செய்த பூக்களை கோர்த்து மண்பூ மாலையாக செய்து பெருமாளுக்கு அணிவித்தார். அந்த நாட்டை ஆண்ட அரசன் தொண்டுடை மானும் பெருமாளின் தீவிர பக்தன். அவன் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு தங்கப்பூ மாலை அணிவித்தார். மறுவாரத்தில் சென்று பார்க்கும்போது தங்கப்பூ மாலைக்கு பதிலாக களிமண்ணால் செய்யப்பட்ட மாலை பெருமாள் குளத்தில் இருந்தது. இதை பார்த்ததும் அங்குள்ள கோயில் அர்ச்சகர்கள் பராமரிப்பாளர்கள் மேல் சந்தேகம் அடைந்து குழப்பத்தில் ஆழ்ந்தார். அவர் கனவில் தோன்றிய பெருமாள் குயவனின் பக்தியால் அவனின் களிமண் மாலையை தான் ஏற்றுக்கொண்டதாகவும் குயவனுக்கு தேவையான உதவியை செய்யுமாறு அரசனிடம் கூறினார். திருமாலின் ஆணைப்படி குயவன் இருக்கும் இடத்திற்கு சென்ற அரசன் அந்த பக்தரை கௌரவித்தார். பெருமாள் மீது குயவன் வைத்திருந்த பக்தியை கௌரவிக்கும் பொருட்டு தற்போது கூட திருப்பதியில் மண் சட்டியில் தான் நைவேத்தியம் செய்யப்படுகின்றது. புரட்டாசி மாதத்தில் வரும் திருவோணம் திதியில் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட தினமாக பார்க்கப்படுகின்றது. அதே போல சனிக்கிழமையில் தான் சனி பகவான் அவதரித்து புரட்டாசி மாதத்திற்கு சிறப்பை கொடுத்தார். இதன் காரணமாக புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை தரிசித்தால் சனியின் கெடு பலன்களிலிருந்து நம்மை காப்பார். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய ஆன்மீகம்.